நீங்கள் எந்த ஜபக்குறிப்புக்காக இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க போனாலும் இந்த ஜபக்குறிப்புக்கான பதில் ஏற்கனவே அவரால் தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஜெபித்து பெற வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவர் தயார் செய்து விட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், த கனெக்ஷன் பிட்வீன் டெஸ்ட் அண்ட் ப்ரீ டெஸ்டினேஷன், த ப்ரிப்பேர்ட் பிளஸ்ஸிங்ஸ், இதை நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். நீங்கள் இதெல்லாம் நீ கடவுள்கிட்ட கேட்டு வாங்கணும், இதை நீ கேட்டாதான் அவர் உனக்காண்டி என்ன செய்வார் தருவார் என்று பிரசங்கத்தில் வரும்போது இவனுக்கு அடுத்த சமாதான குலைச்சல் என்னன்னா, நான் ஜபம் பண்ணலையே, அதனால் போதுமான அளவு ஜபம் பண்ணலையே. அடுத்து இவன் ஜபக்குறிப்பு எப்படி மாறுதுன்னா, என்னால் ஜபிக்க முடியல அதுக்காக ஜபிச்சுக்கங்கன்றான். எப்படி என்னால் ஜபிக்க முடியல அதுக்காக ஜபிச்சுக்காங்க. அப்போ நாம் என்ன சொல்கிறேன், என்கிட்ட ஜபிச்சுக்காங்கன்னு சொல்கிறவனுக்கு என்னால் ஜபிக்க முடியல அதுக்காக ஜபம் பண்ணுங்க. இல்லை, பிரேயர் ஒரு வேலையாய் கொடுக்கப்பட்டு விட்டது, அதனால உங்க லோடோட பிரேயரும் ஒரு லோடா என்ன செஞ்சிருச்சு, சேர்ந்துருச்சு. நீங்க மட்டும் காலையில ஒரு மணி நேரம் ஜெபிக்கிற ஆளா இருந்தால், ஒரு நாள் ஜெபிக்காம வெளியே போய் சமாதானமா வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க கிருபையில் இருக்கீங்க. சார், ஜெபிச்ச நாள்ல இருக்கிற மாதிரி ஜெபிக்காத நாள்ல என்னால இருக்க முடியல சார் அப்படின்னா, நீங்க கிரேஸ்ல இல்ல, நீங்க லால தான் இருக்கிறீங்க. ஜெபிச்சிட்டேன் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கேன், ஜெபிச்சிட்டேன் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கேன், இல்ல நீ ஜெபிச்சிட்டே ஜெபத்து மேலதான் விசுவாசமா இருக்கிற. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்பது இளைப்பாறுதல் இருந்து வருகிற உறவு, அது டியூட்டி கிடையாது. எல்லா மதமும் கொடுக்கிற மாதிரி டியூட்டி கிடையாது. நாங்க 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், அவன் நமஸ்காரம் பண்றதுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சான், சூரியன் அவன் வரவே காத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ சீக்கிரம் எந்திரிக்கிறவன் தான் வேலையை பரலோகத்துக்கு போக முடியும்னா, 3 மணிக்கு இட்லி கடைக்காரன் எந்திரிச்சிடறானே. எல்லாமே வேலையாக கொடுக்கப்பட்டு விட்டது. தயவுசெய்து இன்னைக்கு அந்த ஒர்க் மைண்ட் செட்லேருந்து ரிலீஸ் ஆயிருங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு முடிச்சிட்டாரு. ஜபம் பண்ண பிறகு ஒன்று உங்களுக்கு செய்ய வேண்டிய இடத்துல அவர் இல்லை. எத்தனை பேர் இதை ஏற்றுக்க மாட்டேன், கை தூக்குங்க. ஜபம் பண்ண பிறகு உங்களுக்கு ஒன்று செய்கிறாருன்னா, அவரை மாதிரி ஒரு முட்டாள்தனமான கடவுள் யாருமே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எந்த ஜபக்குறிப்புக்காக இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க போனாலும் இந்த ஜபக்குறிப்புக்கான பதில் ஏற்கனவே அவரால் தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. நீங்க எதை வேணாலும் ஜபம் பண்ணுங்க. இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்களே, இந்த ஜபத்துக்கான பதில் ஏற்கனவே இருக்கு. இதுக்கு பேர் தாங்க இழைப்பார்தல். கையை தட்டுங்க சார். உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்வார். இதைத்தான் இயேசு சொன்னார், நீங்கள் வேண்டி கொள்ள துவங்குவதற்கு முன்னமே, நீங்கள் வேண்டி கொள்ள துவங்குவதற்கு முன்னமே. ஆஹா, என் வாழ்க்கையில என் ஊழியத்துக்கு எனக்கு தேவையான எல்லாம் நான் ஜபம் பண்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. என்னுடைய ஜபம் அங்கே ஏன் தேவைப்படுகிறது? இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் என்ன சொல்ற வந்து பெர்மிஷன், இல்லாட்டி உங்களுடைய சாய்ஸ், அதுக்கு தான் வெயிட் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? நீ அதை விரும்புறேன்னு சொல்லணும், அதுக்கு பிறகு தாங்க ஜபம், அதுக்கு பிறகு தாங்க ஜபம். நீங்க ஆமேன்னு சொன்னாலே போதுங்க, நீங்க விரும்புறீங்கன்னு அர்த்தம், ரிலீஸ் ஆயிருங்க. நீங்க அவற்றெல்லாம் போய் விளக்கம்லாம் சொல்ல வேண்டாம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் வேண்டாம். இப்படி அப்படின்னு சொல்றீங்களே, 20 வயசுக்கு இப்படி அப்படின்னு ஜோம் பண்ணிருவீங்க, 30 வயசை கிராஸ் ஆகும்போது நீங்க 20 வயசுல இப்படி அப்படின்னு ஒரு மாப்பிள்ளைய வாங்கியிருப்பீங்க, ஒரு பொண்ணை வாங்கியிருப்பீங்களே, 30 வயசுல அது பிடிக்காது. ஏன்னா நீங்க ஜபிச்சது 20 வயசுக்கு டேஸ்ட்டுக்கு ஜோம் பண்ணிட்டீங்க. ஆனால் தேவன்ட கொடுத்துட்டீங்கன்னா, அவர் 60 வயசு 70 வயசு வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஆளை கொடுத்துருவார். அப்படியே போயிட்டே இருக்கலாம். கும்முன்னு பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லைன்ட்டு
அப்படியே பாட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்க என் அன்புக்குரியவர்களே, அப்ப தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறார் என்கிற இந்த அறிவு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குது. என் ஜனங்கள் சமாதான தாவரங்களில் வாசம் செய்வார்கள்.